ரூபாயில் இருந்து 25,000 ரூபாய் உயர்வு. பறிப்போகிறதா டாக்டரேட் கனவு? கல்வியை எப்படியெல்லாம் குழி தோண்டி புதைக்கலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது இந்த விடியல் அரசு. சென்னை பல்கலைக்கழகத்தில் PhD பயிலும் மாணவர்கள் இதுவரை தங்களது ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பிக்க செலுத்திய தொகை 5,000 ரூபாய் மட்டும்தான். ஆனால் அதை இப்போது ஒரே அடியாக 35,000 ரூபாயாக உயர்த்தியுள்ளார்கள். இதற்கு முன்னர் முழு நேர மாணவர்கள் தங்கள் ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பிக்க வெறும் அப்ளிகேஷன் ஃபீஸ் ரூபாய் 100 மட்டும் கட்டி கொண்டிருந்தார்கள். இப்போது 25,000 ரூபாய் கட்ட வேண்டுமாம். வாய்க்கிழிய மேடையில் கல்வியின் முக்கியத்துவம் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் விடியல் அரசு எங்கே? ஈவு இரக்கமில்லையா இவர்களுக்கு? கல்விதான் ஒரு மனிதனை உயர்த்தும் என்று கூறிய அம்பேத்கர் அரசியலுக்கு பயன்படுத்தும் கட்சிகள் எங்கே? இதெல்லாம் அவர்கள் கண்ணில் படவில்லையா? தோழமை சுட்ட கூட மனது வரவில்லையா? அது மட்டும் இல்ல, மொத்த கல்வி கட்டணத்தையும் ஏற்றி வைத்துள்ளார்கள். ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பிக்க சென்ற மாணவர்களுக்கு பயங்கர அதிர்ச்சி காத்திருந்தது. முதலில் கல்வி கட்டணத்தை முழுமையாக கட்டிய பின்னர் ஆராய்ச்சி கட்டுரை கட்டணத்தை செலுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த விடியாத ஆட்சியை பொறுத்தவரை இளைஞர்கள் சாராயத்திற்கும் போதைக்கும் மட்டும் அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தானாக முன்னேற வேண்டும் என்று துடிக்கும் மாணவர்களை முடக்க நினைத்து அவர்களுக்கு வேறு வடிவிலான பிரச்சனையை தருகிறார்கள். இதில் உடனடியாக மத்திய அரசு தலையிட வேண்டிய நேரம்.